விக்கு டிவி நேயர்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம். நான் உங்கள் பவித்ரா ஜெயராமன். இன்னைக்கு மார்கழி 18வது நாள். இன்னைக்கு 18வது பாசுரம் பார்க்க போகிறோம். உந்து மத கலிற்றன். உந்து மத கலிற்றன் ஓடாத தோல் வழியன். உந்து மத கலிற்றன் ஓடாத தோல் வழியன். நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய். நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். வந்தெங்கும் கோழி அழைத்தன காண்மாதவி. வந்தெங்கும் கோழி அழைத்தன காண்மாதவி. பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். பந்தார் வீரலி உன் மைத்துனன் பேர் பாட. பந்தார் வீரலி உன் மைத்துனன் பேர் பாட. செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப. செந்தாமரை கையால் சீரார் வலை ஒலிப்ப. வந்து திறவாய் மகிழ்ந்தேல் ஒரும் பாவாய். வந்து திறவாய் மகிழ்ந்தேல் ஒரும் பாவாய். இன்னைக்கு இந்த 18வது பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன பண்ணுறா, நந்தகோபுரனுடைய அரண்மனைக்கு போய் பரந்தாமனுடைய மனைவியாகிய ஸ்ரீதேவியை அழைக்கிறா. அழைச்சி என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த யானை இருக்கு இல்லையா, போரில் யானையும் போர் புரியும். அந்த மத யானை நீர் ஒழுக போர் புரியுமா, அப்படி ஒரு வீரம் மிக்க படைகளை உடையவரா நந்தகோபர். புறமுதுகே இடாம போர் புரிகிற வீரர் அப்படின்னு சொல்லி நந்தகோபரை புகழ்ந்து, அவரோட மருமகளே அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி தேவிய புகழ்ந்து பாடுறா. திருமகளே நீ வந்து எப்படி இருக்க தெரியுமா அப்படின்னா, மனம் வீசுற கூந்தலை உடையவள் அப்படின்னு சொல்றா. கந்தம் கமழும் குழலி அப்படின்னு சொல்றா. நீ வந்து கதவை திறப்பாயோ அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி தேவிய வேண்டா. அந்த லக்ஷ்மி தேவியை இன்னும் புகழ்ந்து என்னென்னலாம் சொல்கிறா தெரியுமா, அவள் வந்து கை விரல்களெல்லாம் பந்து மாதிரி இருக்குமா, அந்த பந்தோட இருக்கிற கை விரல்களை கொண்டவள். அப்புறம் அவள் கை எப்படி இருக்குன்னா தாமரை பூ போல இருக்குமா, அந்த தாமரை பூ போன்ற கைகளை உடையவள் ஸ்ரீதேவி. அவள் நீ இப்படியெல்லாம் இருக்கியே, உன்னோட கைகளை கொண்டு இந்த மணிக்கதவத்தை திறந்து உன்னுடைய கணவருடைய புகழை பாடுவதற்கு எங்களை அனுமதியே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்புறம் விடியற்காலை கோழியெல்லாம் கூவலாயிடுதான். மல்லி கொடிகளில் பறவைகள்லாம் கீச்சு கீச்சுன்னு கூவின்ருக்கான். பறவைகள் நிறையா உட்காந்து பாடிண்டே இருக்கான். இந்த பொழுதெல்லாம் வந்தாச்சே, நீ இன்னும் கதவை திறக்க மாட்டேங்கிறியே, உன்னுடைய பந்து போன்ற விரல்களை கொண்டு தாமரை போன்ற கைகளை கொண்டு அதில் அணிஞ்சிருக்கிற வளையல் சத்தத்தோடு வந்து அந்த கதவை கொஞ்சம் திறைய அப்படின்னு ஆண்டாள் வேண்டதா இந்த பாசுரத்தில் அமைஞ்சிருக்கு. நம்மளும் தினமும் ஒவ்வொரு பாசுரமாக பாடி நம்ம ஆண்டவனின் அருளை வேண்டி பிரார்த்திப்போம். இன்றைக்கு இந்த பாசுரத்தோட நிறைவு செய்கிறேன். நாளைக்கு மற்றொரு பாசுரத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பவித்ரா ஜெயராமன்.